தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணி வீரர்களை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். இந்திய அணிக்கு 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் அறிவித்துள்ளார். தாய்லாந்தின் பாங்காக் நகரில் நடைபெற்ற தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் நேற்றைய இறுதிப் போட்டியில் 14 முறை சாம்பியன் பட்டம் வென்ற இந்தோனேஷியாவை இந்திய அணி எதிர்கொண்டது. இதில் சிறப்பாக செயல்பட்ட வீரர்கள் 3-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்று முதல் முறையாக தாமஸ் கோப்பையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்திய வீரர்களை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். அப்போது அவர் இந்தியாவின் தலைசிறந்த வெற்றியாக இதனை விளையாட்டு விமர்சகர்கள் குறிப்பிடுவார்கள் என்று தெரிவித்தார். எந்தவொரு சுற்றிலும் இந்திய அணி தோல்வியடையாதது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வெற்றிக்காக பயிற்சியாளர்களுக்கும் பாராட்டு தெரிவிப்பதாக அவர் கூறினார். மேலும் வீரர்களிடம் எந்த தருணத்தில் வெற்றியை பெறுவோம் என்று உணர்ந்ததாக பிரதமர் கேள்வி எழுப்பினார். பின்னர் பேசிய கிடாம்பி ஸ்ரீகாந்த் காலிறுதிப் போட்டிக்கு பிறகு இந்திய அணியின் உறுதி வலுவானதாக மாறியது என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து உத்தராகண்டை சேர்ந்த லக்ஷ்யா சென்னுடன் பேசிய பிரதமர் அங்கு மிகவும் பிரபலமான பால் மிட்டாயை தனக்கு வழங்குமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் 3வது தலைமுறை வீரராக லக்ஷ்யா சென் இருப்பதையும் அவர் குறிப்பிட்டார். வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் இந்தியா வந்தவுடன் தனது இல்லத்திற்கு வருமாறும் அவர்களுடன் கலந்துரையாடி அனுபவங்களை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்நிலையில் டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் மலேசியா, டென்மார்க், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுடனான போட்டிகளில் அடுத்தடுத்து வெற்றி பெற்று சிறப்பானது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் பரிசுத் தொகைக்கான விதிகளை தளர்த்தி இந்திய அணிக்கு 1 கோடி ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்றும் அனுராக் சிங் தாக்கூர் கூறியுள்ளார். இதேபோல் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் தாமஸ் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் முதல் தாமஸ் கோப்பையை வென்று வரலாற்றில் தங்கள் அத்தியாயத்தை எழுதியுள்ள இந்திய பேட்மிண்டன் அணிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த வெற்றி முழு நாட்டிற்கும் பெருமையான தருணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 14 முறை சாம்பியன் பட்டம் வென்ற இந்தோனேஷியாவை வீழ்த்தி வரலாற்று வெற்றியை பெற்றுத்தந்த இந்திய வீரர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளாா்.